எல்லா புகழும் முறைவனுக்கு. அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கம். நான் சுல்தானா பர்வி. ஈவில் பிரிங்ஸ் மென் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தீய குணம் கொண்டவங்க தீய குணம் கொண்டவர்களோடு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, அவங்க சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, இனம் இனத்தோட தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மள நிறைய பேர் ஒரு ஒரு தனி தீவு போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, சமூகத்திலிருந்து பிரிஞ்சு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை சூழல் அமைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஏன், எதனால் அப்படி நம்ம தனியாக வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு எனக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, அதுக்கான பதில் நமக்கு தெரியணுமா இல்லையா. இப்போ இந்த உலகத்தில் ரெண்டு வகையான மனிதர்களை நம்ம சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் முன்னேறணும், எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், இன்னொன்று தான் தான் பெரியாள் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லாமல் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி ரெண்டு வகையான மனிதர்களை நம்ம சந்திப்போம். உதாரணமாக அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், வானத்தில் பறக்கக்கூடிய கழுகை எடுத்துக்கங்க, குட்டையில் நீந்தக்கூடிய வாத்து கூட்டத்தை எடுத்துக்கங்க. இப்போ வானத்தில் ஒரு கழுகு பறக்குது அப்படின்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது. உயரத்தில் இருக்கிறோம், ஒரு உயரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சி நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தொடர்ந்து நம்ம பயிற்சி எடுக்கணும், நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறது அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வாழ்க்கையில் ஷைன் பண்ண முடியும், ஒரு உயரமான இடத்துக்கு போக முடியும். நீந்துறதும் கஷ்டம்தான், ஒரு குட்டையில் நீந்துறதும் அதுக்கும் அதே முயற்சி பயிற்சி உழைப்பு எல்லாம் தேவைப்படும். ஆனால் உயரமாக இருக்கிறத விட நீந்துறது அப்படிங்கிறது அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஓ, கழுகோட கம்பீரம் என்ன அப்படிங்கிறத வாத்து கூட்டத்துக்கு நம்மளால் புரிய வைக்கவே முடியாது, அப்படி தானே? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வாத்து கூட்டத்தோடு போய் சேர்றீங்கன்னு வைங்களேன், இந்த வாத்து கூட்டத்துக்குள்ளே சேர்ந்த உடனே முதல்ல ஒரு வாத்து வந்து உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லும், மேலே பறக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு வாத்து அதை சொல்லும். ரெண்டாவது வாத்து என்ன சொல்லும், மேலே இருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு பேசும். மூணாவது வார்த்தை என்ன சொல்லுன்னா, விமானமே கீழே விழுகுது. சாதாரண மனுஷன் கீழே விழுக மாட்டானா, விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா, சுக்கு நூறா உடஞ்சு போயிடுவான். வானத்துல பறக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா, அங்க எவ்வளவு பொல்யூஷன் இருக்கும், புழுதியெல்லாம் வந்து நம்ம மேல வந்து அடிக்கும். ஆனா தண்ணி எடுத்துக்க, தண்ணியில இருக்கக்கூடிய தூய்மை வந்து வானத்துல இருக்காது, அந்த காத்துல இருக்காது அப்படின்னு எங்க இருந்துட்டு சொல்லுவோம், சேத்துக்குள்ள நீந்திக்கிட்டே வாத்து சொல்லும், புழுக்களை தின்னுக்கிட்டே வாத்து அப்படி ஒரு டைலாக் பேசும். என்னதான் இருந்தாலும் நம்ம தான் அழகா இருக்கும், வானத்தில் இருக்கக்கூடிய கழுகு ஒன்று அவ்வளவு அழகில்லையே அப்படின்னு பேசும். அந்த வாத்து கூட்டத்துக்கிட்ட கழுகினுடைய கம்பீரத்தை, கழுகுனா யாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இந்த வாத்து கூட்டத்துக்கிட்ட நம்மளால புரிய வைக்கவே முடியாது. ஒருவேளை வாத்து கூட்டத்துக்குள்ள நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்போ டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இல்லையா, நம்ம வாழ்க்கையில காலம் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் எப்படி கடக்குறீங்க, உங்களுடைய டைம் எப்படி போகுது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி அந்த டயத்தை நீங்கள் யாரோட செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. இனம் இனத்தோடு தான் சேரும், தீயவர்கள் தீயவர்களோடு தான் சேருவாங்க. நம்ம ஏன் ஐசோலேட் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா, ஏன்னா அந்த தீயவர்களோடு நமக்கு சேர விருப்பம் இல்லை, அதனால் நம்ம ஐசோலேட் ஆகிட்டோம். இப்போ வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள், வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அதை கிட்டியாக பிடிச்சிக்கங்க. நைஜீரியாவில் ஒரு பழமொழியே இருக்கு, நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டா அவங்களுடைய நட்பை கெட்டியாக பிடிச்சிக்கங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இலக்கோடு இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு கிடைச்சிக்கிட்டா அவங்கள பிடிச்சிக்கிட்டு அவர்களோட வாழ்க்கையில் முன்னேறலாம். ஒருவேளை அப்படி ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தனியாகவே தனி தீவுகளாக இருந்துகிட்டே வாழ்க்கையிலே ஜெயிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், உறவில் இருந்து விலகி இருங்க, யாரையும் கூட சேர்த்திக்காதீங்க, நண்பர்கள்லாம் யாரையும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு வரும்போது கழுகு மாதிரி இருங்க, வாத்து கூட்டத்தோடு சேர்ந்துடாதீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஆழமாக யோசிச்சு பாருங்கள், புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.